ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு மாம்ஸ் மேஜிக். நம்ம தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகள் மூலம் கொரோனா நிவாரண தொகை அப்படிங்கிறது வழங்கப்பட்டு வருது. ஸோ அடுத்த மாதத்துக்கான நிவாரணம் பற்றிய தமிழக அரசின் அறிவிப்புகளை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்கள் தவறாமல் வந்து உடனுக்குடன் உங்களை ரீச் ஆகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க, அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொரோனா நிவாரண தொகை ரூபாய் 4000 இரண்டு தவணைகளாக பிரித்து வழங்கப்படும் அறிவிச்சாங்க. சோ அந்த அறிவிப்புக்கு ஏத்த மாதிரி முதல் தவணையா ரூபாய் 2000 வந்து இந்த மாதமே ரேஷன் கடைகள் மூலம் எல்லா அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்பட்டு வருது. இந்த நிவாரணம் பெற தவறியவர்கள், அதாவது கொரோனா பாதிச்சு அதனால சிகிச்சை பெற்று வந்த காரணங்கள், இந்த மாதிரி முக்கியமான சில ரீசன்ஸ்னால வாங்க முடியாம போனவங்க, அதே நேரத்துல புதுசா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கினவங்களுக்கும் இந்த ஸ்கீம் வந்து பொருந்தும் சொல்லிட்டு ரீசெண்டா நம்ம தமிழக அரசு அறிவிப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அவங்க எல்லாருக்கும் இந்த மாதத்தோட கடைசி இந்த 5 நாட்கள்ல ரேஷன் கடைகள் மூலம் இந்த நிவாரணம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டு வருது. ஏன்னா மே 2 வரைக்கும் மட்டும் புதுசா அப்ளை பண்ணி ரேஷன் கார்டு வாங்கினவங்கள கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் இருக்கிறாங்க. சோ அதுல நீங்க வந்து அரிசி குடும்ப அட்டைதாரரா இருக்கிறீங்க, புதுசா ரேஷன் கார்டு வாங்கிருக்கீங்க அப்படின்னா மறக்காம இந்த ஸ்கீமை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த லாஸ்ட் 5 நாட்கள்ல உங்க ரேஷன் கார்டை போய் ரேஷன் கடையை வந்து போய் பார்த்து அவங்க உங்களோட நிவாரணத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீமோட செகண்ட் பார்ட், அதாவது 2வது தவணை ரூபாய் 2000 அப்படிங்கிறது வர்ற மாதம் ஜூன் 3ஆம் தேதி, ஏன்னா அன்னைக்கு முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களோட பிறந்தநாள் வர்ற காரணத்தினால அன்னையில இருந்து திருப்பியும் வந்து இந்த 2வது தவணை வழங்கக்கூடிய திட்டம் அப்படிங்கிறது தொடங்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. சோ அதனால அன்னையில இருந்து மறுபடியும் ரேஷன் கடைகள் மூலம் இந்த நிவாரணம் அப்படிங்கிறது வழங்கப்படும் தெரியுது. பட் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கொரோனா நிவாரண பொருட்கள்னு சொல்லிட்டு 13 மளிகை பொருட்கள் உட்பட்ட ஒரு பட்டியலை நம்ம தமிழக அரசு சமீபமா வந்து வெளியிட்டு இருந்தாங்க. சோ ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி அந்த மளிகை பொருட்கள், அதாவது கோதுமை மாவு, ரவை, உப்பு, சர்க்கரை உட்பட்ட அந்த 13 மளிகை பொருட்களும் ஜூன் 3ஆம் தேதியான அன்னைக்குதான் வந்து வழங்கப்படும் சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கு. சோ அன்னைக்கு வழங்கப்படுற இந்த மளிகை பொருட்களோட விலை மட்டும் கிட்டத்தட்ட ரூபாய் 400 ஆகும். சோ அதனால ஏற்கனவே இந்த பெண்டிங்கா இருக்கக்கூடிய இந்த 2வது தவணை ரூபாய் 2000 பிளஸ் அதோட சேர்த்து இந்த மளிகை பொருட்களோட விலை 400 அப்படிங்கும் போது இது வந்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தியா வந்து தெரியுது. ஏன்னா கொரோனா பாதிச்சு அதனால வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெருவாரியான மக்களுக்கு, பலதரப்பட்ட மக்களுக்கு இது ஒரு நல்ல ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம், வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தெரியுது. சோ அதனால ஜூன் 3ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா நிவாரண உதவித்தொகை ரூபாய் 2000 பிளஸ் அந்த மளிகை பொருட்கள், 13 மளிகை பொருட்கள் எல்லாமே வந்து ரேஷன் கடைகள் மூலமா வழங்கப்படும் அப்படிங்கறதுதான் இது மூலமா தெரியுது. சோ இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும். இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா அமையும் நாங்க நம்புறோம். உங்களோட சப்போர்ட்டா எப்பவுமே எங்களுக்கு லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் மூலமா தெரியப்படுத்திட்டே இருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரேஷன் கடைக்கு வெளியில போனாலும் இல்ல தவிர்க்க முடியாத சில ரீசன்ஸ்னால நம்ம வெளியே செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் தவறாம நம்ம பாதுகாப்பு முறைகளான டபுள் மாஸ்க் அணியறது, சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது, சானிடைசர் யூஸ் பண்றதை நாம கண்டிப்பா கடைபிடிக்கணும். நம்மள நாமளே பாதுகாத்து இந்த கொரோனாவிலிருந்து மீண்டு வெளியே வரணும்.